1953 ஆண்டு செப்டம்பர் மாதம் 7 நாள் நிக்கிதா செர்ஜேவிச் குருஷேவ் சோவியத் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய கமிட்டியின் முதல் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். குர்ஸ்க் பிராந்தியத்தில் ஒரு கிராமத்தில் தொழிலாளர் வர்க்க குடும்பத்தில் 1894 ஆண்டு பிறந்தார் குருஷேவ். தனது ஆரம்ப கல்வியை பாரிஸ் நகரத்தில் பயின்றார். 1908 ஆண்டு தொழில் தொடங்கிய நிக்கிதா குருஷேவ் தொழிற்சங்கங்களிலும் உறுப்பினராக இருந்தார். 1917 ஆண்டு ரஷ்யாவில் உள்நாட்டு போர் ஆரம்பமான போது போல்ஸ்விக்குகளுக்காக நிக்கிதா குருஷேவ் போராடினார். 1918 ஆண்டு கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்த குருஷேவ் 1939 ஆண்டு கட்சியின் பொலிட் பீரோ உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். 1953 ஆண்டு நிக்கிதா செர்ஜேவிச் குருஷேவ் சோவியத் கம்யூனிஸ்ட் கட்சி மத்திய கமிட்டியின் முதல் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆண்டு செப்டம்பர் மாதம் 7 தேதி சர்வதேச குற்ற நடவடிக்கைகளை தடுக்கும் நோக்கத்துடன் சர்வதேச காவல்துறை என்னும் அமைப்பு உருவாக்கப்பட்டது. கடும் குற்ற செயல்கள் செய்துவிட்டு வெளிநாடுகளில் தங்கியிருக்கும் தேடப்படும் குற்றவாளிகள், காணாமல் போனவர்கள், அடையாளம் தெரியாது இறந்தவர்கள், ஒரு நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக அச்சுறுத்தல்கள் ஏற்படுத்துபவர்கள், சிறையிலிருந்து தப்பி வெளிநாடுகளில் பதுங்கியவர்கள் போன்றவர்களை குறித்து உறுப்பு நாடுகள் கேட்டுக்கொள்வதன் பேரிலோ அல்லது ஐக்கிய நாடுகள் அவை அல்லது சர்வதேச நீதிமன்றம் கேட்டுக்கொள்வதன் பேரிலோ அல்லது தானாகவோ இன்டர்போலால் அனைத்து உறுப்பு நாடுகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பலாம். குற்றங்களின் தன்மைக்கு ஏற்ப சர்வதேச காவல்துறையின் அறிவிப்புகள் சிவப்பு, நீலம், பச்சை, மஞ்சள், கருப்பு, ஆரஞ்சு மற்றும் ஊதா போன்ற வண்ண குறியீடுகள் கொண்டு அனுப்பப்படும். சர்வதேச காவல்துறை முதலில் வியன்னாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படத் தொடங்கியது. 2 உலகப் போருக்கு பின்னர் பாரிஸை தலைமையிடமாக கொண்டு செயல்படத் தொடங்கியது. 1946 ஆண்டு இன்டர்போல் என்கிற தந்தி முகவரி உருவாக்கப்பட்டது. பின்னர் 1956 ஆண்டு இதுவே பொதுப்பெயராக மாற்றப்பட்டது. 184 உலக நாடுகள் உறுப்பினர்களாக கொண்டு தொடங்கப்பட்ட இந்த அமைப்பு 188 நாடுகளுடன் செயல்பட்டு வருகிறது.